அனைவருக்கும் வணக்கம். பூஜா டிப்ஸ்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய போகிறோம். தாயாருக்கு பிடிச்சமானது என்னென்ன எல்லாத்தையும் யோசித்து இப்போ வந்து நம்ம தாயாருக்கு பிடித்த எல்லா பொருளையும் வந்து சேகரித்து தாயாரோட ஆசீர்வாதமும் கிருபையும் அருளும் பெறத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யலாம். பெருமாளுக்கும் தாயாருக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிடித்த விஷயங்கள் வந்து சங்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பார்க்கடலில் தான் வந்து கடலில் தான் வந்து தோன்றினாங்க. அவங்க வந்து பார்க்கடல் கடையும் போது வந்து அந்த 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 நேரத்தில் தோன்றவங்க தான் வந்து மகாலட்சுமி தாயார். கடலில் இருக்கிற அனைத்து லக்ஷ்மி கடாட்சங்களும் வந்து தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். கடலில் இருக்கிற முத்து பவளம் சிற்பி எல்லாமே வந்து தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். வலம்புரி சங்கு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அதில் வந்து அஞ்சு சைடில் வந்து குங்க மஞ்சள் வச்சுருக்கேன், பச்சரிசி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி திலக பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கோம். அந்த திலக பவுடர் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதில் வந்து செவ்வாது மஞ்சள் சந்தனம் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். செப்பாலான ஒரு தட்டு எடுத்திருக்கேன். செப்பாலான தட்டு வந்து ஆகர்ஷண சக்தி வந்து நல்ல வைப்ரேஷனை இழுக்கக்கூடிய சக்தி வந்து செப்புக்கு வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம பச்சரிசி மஞ்சள் கலந்ததை வந்து நம்ம திலக பவுடரில் வச்சு கலந்ததை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். பூஜை பாத்திரம் நீங்கள் எங்கேயாவது வாங்குறாருந்தால் எங்கேயாவது கோவில் ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் வந்து பூஜை பாத்திரம் வந்து வாங்குறது ரொம்ப சிறப்பு. நான் ஒரு கோவிலுக்கு போயிருக்கும் போது அங்கே தான் வந்து வலம்புரி சங்கு வாங்கினேன். ₹1 நாணயம் வந்து ஒரு 11 நாணயம் வந்து எடுத்திருக்கேன். நடுவில் பச்சரிசி, அந்த தட்டில் வந்து அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் செப்பாலான தட்டுக்கு வச்சுருக்கேன். பச்சரிசி வச்சுருக்கோம், திலக பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ₹1 நாணயம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ₹1 நாணயம் வந்து சிங்க முகம் மேலே பார்த்தா மாதிரி வைங்க. ₹1 நாணயம் சின்னது பெருசு இருக்கும், சின்னது ஒரே சைஸாக இருக்கா மாதிரி ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 9, 5, 11, 21 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 11 ₹1 காயின் எடுத்திருக்கேன். 5 ரூபாய் நாணயம் வந்து 9 எடுத்துக்கலாம். 5 ரூபாய் நாணயம் இது லக்ஷ்மி பூஜைக்கு பயன்படுத்திய நாணயம். நடுவில் 2 நாணயம் வச்சுக்கிறேன். சுற்றி வந்து சிங்க முகம் மேலே இருக்கா மாதிரி பார்த்து 5 ரூபாய் நாணயம் வந்து வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததை எல்லாமே இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா அந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் கிருபையும் நமக்கு கிடைக்கிறதுக்காக பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களையும் செய்ய போகிறோம். 5 ரூபாய் நாணயம் பச்சரிசி நடுவில் வச்சுருக்கேன். 5 பொட்டு வந்து வச்சுருக்கேன் சங்குக்கு, வலம்புரி சங்குக்கு. சங்குக்குள்ளே வந்து சுருள் பட்டை வந்து இப்போ எடுத்துக்கலாம். சுருள் பட்டை வந்து ரொம்ப நல்லது. 10 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டிருக்கேன். 1 ரூபாய் நாணயம் ஒன்று, 5 ரூபாய் நாணயம் ஒன்று. துளசி மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பிடித்தது. ஆகர்ஷண சக்தியை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடியது துளசியில் வந்து இருக்குது. அதனால துளசியும் வச்சுருக்கேன் சங்கோடு சேர்த்து. கிழங்கு மஞ்சள் 2 வச்சுருக்கேன். 5 கள்ளிப்பாக்கு வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மல்லிகை, மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் பிடித்த மல்லிகை பூ வச்சுருக்கோம். மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு கிழங்கு மஞ்சள். பின்னாடி வந்து பெருமாளும் தாயாரும் இருக்காங்க. இது வந்து கீழ்த்திருப்பதில் அலமேல் மங்கை தாயார் கோவிலேருந்து என் கணவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விரலி மஞ்சள் 2 வச்சுருக்கேன். தாமரை விதை 9 தாமரை விதை வச்சுருக்கேன். நீங்கள் 9, 5 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வரா மாதிரி வைக்கிறது வந்து சிறப்பு. ஜவ்வாது 2 பாட்டில் வந்து வச்சுருக்கேன். ஜவ்வாது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷனை எடுக்கக்கூடியது. ஜாதிக்காய் 2 ஜாதிக்காய் வச்சுருக்கேன். சாமந்தி பூ வச்சுருக்கேன்.
பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாமந்தி பூ ரொம்ப உகந்தது. லவங்கம் வந்து ஒரு 11 லவங்கம் வந்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 9 ஏலக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் 5, 9, 11, 21 அந்த மாதிரி எண்ணெயில் ஒத்தையில் வரா மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தாலி சரடும் மஞ்சள் குங்குமம் அது தாயார்கிட்டேயே இருக்குது. கள்ளிப்பாக்கு லவங்கம் எல்லாமே வச்சுருக்கோம். கடலில் தோன்றிய நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சூழியும் கோமதி சக்கரமும். இப்போ கோமதி சக்கரம் சூழியும் நம்ம வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் ஆல்ரெடி வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம், தாயார்கிட்டேயே இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப ஆகர்ஷண சக்தியை வந்து இழுக்கக்கூடியது. தாயாருக்கு பிடித்த விஷயங்களை எல்லாமே சேகரித்து வச்சுருக்கோம். நெல்லிக்கனி என்கிட்ட இல்லை, நெல்லிக்கனி நான் எப்பவுமே நான் வைப்பேன். இந்த தட்டில் வந்து நெல்லிக்கனி வைப்பேன், தாயாருக்கு பிடிச்சமானது. நெல்லிக்கனி எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் நெல்லிக்கனி கிடைச்சதுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக நெல்லிக்காய் வந்து ஒன்று வாங்கி வைங்க. நெல்லிக்காய் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. தேன் எப்பவுமே வீட்டில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. தேனும் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எலுமிச்சை ஊறுகாய் பக்கத்தில் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன், தேன் வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து மாதம் ஒரு முறை வந்து இந்த எல்லாமே இருக்கட்டும், நாணயம் எல்லாமே இருக்கட்டும், இந்த க்ளீன் பண்ணணுன்னா, அதாவது வந்து இது ரொம்ப டஸ்ட்டு ஆயிடுச்சுனாக்கா பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்து நீங்கள் வந்து இதை வேறு மாற்றி பச்சரிசியை வந்து வேறு மாற்றி வைங்க. அந்த பச்சரிசி வந்து காகத்துக்கு வந்து நீங்கள் வைக்கலாம், இல்லைனா நீங்கள் சமைச்சி சாப்பிடவும் செய்யலாம். இது வெள்ளி நாணயம். எப்பவுமே இந்த வெள்ளி நாணயம் வந்து நான் வந்து சங்கில் போட்டு வைப்பேன். இப்போ சங்கு மேலே வச்சுருக்கேன், துளசியோடவும் சாமந்தி பூவோடும் வச்சுருக்கேன். அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்து நீங்கள் மாற்றுங்க. மாதத்தில் ஒரு முறை மாற்றுறீங்கன்னா போதும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் மாற்றவே கூடாது, அந்த நாள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். லக்ஷ்மி பூஜைக்கு பண்ணும்போது நாணயம் அது மேலேயும் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான அனைத்து செல்வங்களையும் இழுக்கக்கூடிய சக்தி, நல்ல ஒரு வைப்ரேஷனை இழுக்கக்கூடியது. இந்த மாதிரி தாயாருக்கு பிடித்தமான எல்லா பொருளையும் வந்து நீங்கள் சேகரித்து வைக்கும்போது மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எது சரி நல்லா இல்லையோ, இப்போ வேறு ஏதாவது லவங்கம் ஏலக்காய் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு பழசாயிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஓட விடலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு எது நல்லா புதுசாக நல்லாயிருக்கோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். பூச்சி அரிச்சது சரியில்லைனாக்கா நீங்கள் வந்து அதை வந்து செடிகளுக்கு நீங்கள் போட்டுட்டு புதுசாக வைக்கலாம். அது நீங்கள் பயன்படுத்துறத பொறுத்து, அது எப்படி இருக்குன்னு தன்மையை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது கோமதி சக்கரம். சங்கும் அந்த சூழியும் வச்சுருக்கேன். வசம்பு 2 துண்டு வச்சுருக்கேன். வசம்புலாம் வந்து நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து போக்கக்கூடியது. இதே மாதிரி செஞ்சு வீட்டில் வைங்க. நம்ம சில முக்கியமான விஷயங்களே பார்க்குறோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.